வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. தஞ்சாவூரில் பாதாள சாக்கடையில் ஏற்படும் அடைப்பினை அகற்ற ONGC நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ரோபோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அண்ணாதுரை தொடங்கி வைத்தார். தஞ்சாவூரில் ONGC நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பாதாள சாக்கடையில் ஏற்படும் அடைப்புகளை நீக்கும் ரோபோவை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை அறிமுகப்படுத்தி பேசினார். அப்போது சுமார் 48 லட்சம் மதிப்பீட்டில் பண்டிகூட் என்ற இந்த ரோபோ ONGC நிறுவனத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பண்டிகூட் ரோபோ மூலம் பாதாள சாக்கடை அடைப்பினை அகற்றும் போது விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படாது. இதன் மூலமாக பாதாள சாக்கடை இணைப்பு பெற்றுள்ள சுமார் 23,000 குடும்பங்கள் நேரடியாக பயன்பெறும் என்று தெரிவித்தார். ஏற்படக்கூடிய அடைப்புகளை இயந்திர கருவிகள் மூலமாக ரோபோ மூலமாக அகற்றுவதற்காக ஒரு பரிச்சார்த்த முறையில் ONGC நிறுவனத்தில் ஒரு இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த இயந்திரத்தின் பயன்பாட்டின் மூலமாக நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் பாதாள சாக்கடையில் இறங்கி அதை சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. ஆகவே மனிதர்கள் அனைவரும் சமம். அனைத்து பணியாளர்களும் ஒரு மனித நேயத்துடனும் அடிப்படை உரிமையுடன் வாழ்வதற்கு ஒரு வழிவகுக்கும். ஆகவே இந்த ரோபோவின் மூலமாக தஞ்சாவூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை பராமரிப்பில் ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இதை பயன்படுத்தி துப்புரவு பணியாளர் வாழ்விலும் அவர்கள் ஒரு மனித நேயத்துடனும் வாழ்வதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தெரிந்து கொள்கின்றேன். பாரதி செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து நமது செய்தியாளர் விஜயகுமார்.